தமிழகத்தில் 11 மாவட்டங்களுக்கு சிறப்பு கண்காணிப்பு அலுவலர்களை நியமித்து மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மழை பேரிடர் காலங்களில் அவர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை தமிழகத்தின் நீலகிரி உள்ளிட்ட சில மாவட்டங்களில் தீவிரமடைந்துள்ளது. இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை வரும் அக்டோபரில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பருவமழை காலத்தில் பேரிடர் ஏற்படக்கூடிய 11 மாவட்டங்களில் கண்காணிப்பு அலுவலர்களை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. சிறப்பு அலுவலர்களாக நியமிக்கப்பட்டுள்ள IAS அதிகாரிகள் பேரிடர் காலங்களில் மாவட்ட ஆட்சியர்களுடன் இணைந்து கண்காணிப்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வார்கள். மேலும் மாவட்ட வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்தவும் மக்களுக்கான வளர்ச்சிப் பணிகளை கண்காணிக்கவும் சிறப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாக அரசு உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சென்னைக்கு JST முரளிதரன், திருவண்ணாமலைக்கு மதுமதி, தூத்துக்குடிக்கு வீரராகவ், கூத்துக்கோட்டைக்கு சுந்தரவள்ளி, நாமக்கல்லுக்கு ஆசியா மரியம், திருப்பத்தூருக்கு விஜயேந்திர ராஜ், கள்ளக்குறிச்சிக்கு தர்மேந்திர பிரதாப் யாதவ் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.